இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே என் சைட்லேருந்து ஒரு பெரிய பெரிய ஹாய் அண்ட் வணக்கம். ஸோ இன்றைக்கி ரியாக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குங்கிற சீரீஸுக்கு தான் திரும்பவும் வந்திருக்கோம். என்ன படம்னு வந்து பார்த்தீங்கன்னா, கம்மிங் ஃபெப்ரவரி 17th ரிலீஸ் ஆக இருக்கிற தனுஷ் அவர்களுடைய வாத்தி படத்துடைய ட்ரெய்லர் தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ படத்துடைய டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வெங்கி அட்லூரி. இவர் வந்து தெலுங்கில் வந்து ஒரு சில சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மூவிஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காரு. லைக் தொலி பிரேமா கொடுத்துருக்காரு, மிஸ்டர் மஜ்னு கொடுத்துருக்காரு, இப்போ ரீசெண்டாக கூட ரங் தே ஐ திங்க் 1 or 2 இயர்ஸ் பேக் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே டேரக்டர் தான் தனுஷ் அவர்களை வச்சு இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு. இது சைமல்டேனியஸாக தமிழ் அண்ட் தெலுங்குல ரிலீஸ் ஆகுது. தெலுங்குல சார் அப்படிங்கிற வேர்டில் வந்து டைட்டிலில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து வந்திருக்கு. ஸோ பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருக்குது இந்த படத்தை சுற்றி. பாஸ்ட் ஃபியூ டேஸாகவே அதோட ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், அதோடைய ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு தனுஷ் சார் ஃபேன்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியா ஒரு பஸ்ஸிலே வந்து வச்சுருக்காங்க. ஸோ எதுவுமே பெருசாக டிலே பண்ண வேணாம், வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி இதுதான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நாங்கள் செஞ்சு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம இப்போ நம்ம கண்ணு முன்னாடி ட்ரெய்லரை லோட் பண்ணி வச்சாச்சு. பெருசாக எதுவுமே டிலே பண்ண வேண்டாம், பார்த்தோன்னே எனக்கு என்னெல்லாம் தோணுதுங்கிறத ஷேர் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 2 minutes and 27 seconds தான் ட்ரெய்லர் கட்டிருக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம், பார்த்தோன்னே மனசுக்கு தோன்றது எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். யார் சார் அவர்? 1948 நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வி ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் சர்வீஸ். ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அசோசியேஷன் சார்பாக நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து நடத்த போகிறோம். உங்கள் எல்லாரையும் அங்கே ஃபேக்கல்ட்டி அனுப்ப போகிறோம். கொத்த காட்டுங்கடா. ஏய் சம்யுக்தா பயாலஜி டீச்சர். திங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் என்ன டாங்கி டாங்கி ரே ஃபாதர் ரே திங்கி பிங்கி பாங்கி. மீனாட்சி மேடம் இஸ் ஸ்பெஷல். நீங்க இந்த ஸ்கூலுக்கு நிறைய நல்லது பண்ணுவீங்க இது தோணுது. பாத்தியாடா, வெல்கம் டு தி ஸ்கூல். தரமான கல்வி வேணும்னா காசு கொடுக்கணும். படிக்கணும்ன்ற ஆசை எவனுக்கு வந்தாலும் பணம் கட்டினாதான படிப்பு கிடைக்கும். படிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ நம்மளால இந்த படிப்பு கொடுக்க முடியல. இப்ப நீங்க வந்திருக்கீங்க, ஆனா உங்க மேல அவங்களுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல இருக்கிற எல்லாம் கிளாஸ் ரூம்ல இருப்பாங்க. என்ன கெட்டப்படாது சூப்பர். ஸோ ரைட்டு காசு, இப்போ வந்து நம்ம ட்ரெய்லரை வந்து பார்த்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் நிஜமாவே வந்து ரொம்பவே ஒரு பாசிட்டிவாக இருந்தது. ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆக்சுவலாக. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கூல் பேஸ்ட் படம் அப்படிங்கிற தெரிஞ்சது தான். பட் நான் படத்தில் வந்து இந்த மாதிரியான ஆக்ஷன் பிளாக்ஸ்க்கு ஸ்கோப் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ இது கொஞ்சம் எனக்கு சர்ப்ரைசிங்காக தான் வந்து இருந்தது. ஆக்சுவலி எனக்கு என்ன ஒரு ஆசைன்னு கூட வச்சுக்கோங்களேன், பிகாஸ் ஒரு நல்ல சினிமா ஃபேனாக வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தனுஷ் அவர்கள் வந்து திருச்சிற்றம்பலம்னு ஒரு படம் வந்து மித்ரனார் ஜவஹரோடு பண்ணுறாருன்னு தெரியும். அது வந்து போயிட்டுருக்குன்னு தெரியும். பட் அந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்போ பஸ்ஸோ ஹைப்போ பெருசாக எதுவுமே இல்லாமலே இருந்துச்சு அதோடய ரிலீஸ் வரைக்கும். பட் அது ரிலீஸ் ஆனப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படம் எத்தனை பேருக்கு போய் கனெக்ட் ஆச்சு, எல்லாருக்கும் எப்படி ஒர்க் ஆச்சுன்றது தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த வாத்தி படத்தையும் நான் பார்க்குறேன். திருச்சிற்றம்பலமோட இதுக்கு ஒரு ஹைப் கொஞ்சம் அதிகமாக இப்போ ரீசெண்ட் டேஸில் இருந்தாலும் கூட கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது தனுஷ் அவர்களுடைய மற்ற பெரிய பெரிய படங்களை கம்பேர் பண்ணால் இதுக்கும் ஹைப் கொஞ்சம் கம்மியாகவே தான் இருந்திருக்கு. ஸோ திருச்சிற்றம்பலம் கொடுத்த மாதிரியே இதுவும் சர்ப்ரைஸாக வந்து ஒரு பெரிய ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். ஸோ வெங்கி அட்லூரி அவருடைய ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து ஒரு
லவ்வோ இல்லை ஃபீல் குட் ஜானரில் ட்ராவல் பண்ணுறவர் இதில் வந்து கொஞ்சம் அந்த ஆக்ஷன் மிக்ஸ் பண்ணியிருக்காரு. சமுத்திரகனி தான் வந்து வில்லனாக வந்திருக்காரு. எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான், அவர் நிறையா தெலுங்கு படங்களில் வில்லனாக வந்திருக்காரு. அதே மாதிரி டிப்பிக்கல் பாடி லாங்குவேஜ் அண்ட் டயலாக் டெலிவரியே தான் இந்த ட்ரெய்லர் கட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஹோப்ஃபுல்லி படத்தில் வந்து அந்த வில்லத்தனத்துக்கான ஒரு காரணமும் காசும் கொஞ்சம் கிளியராக மக்களுக்கு ஹார்ட் ஹிட்டிங்காக புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நார்மல் வில்லா மாதிரி நான் பணம் ஸ்கூல் நடத்தி பணம் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்துடாமல் அதுக்கு ஒரு பர்பஸ் கொஞ்சம் நல்லா மீனிங்ஃபுல்லாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து தோணுது. அண்டு தனுஷ் அவர்கள் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போகிறாரு, அந்த ஸ்கூலுக்குள்ளே வந்து ஒரு ப்ராப்ளம் நடக்குது. ஒரு எஜுகேஷன் கொடுக்குறதுல வந்து நிறைய பணத்து மூலியமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரமாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஸோ அவங்கள திருப்பி கொண்டு வர்றது, அந்த எஜுகேஷன் மாஃபியாக்கு எதிர்த்து நிற்கிறது, இதுதான் வந்து படமாக இருக்க போகுதுங்கிறது ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெய்லரில் தெரியுது. லவ் போர்ஷன்ஸ் அதுக்கான ஒரு ஸ்கோப் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருமே டீச்சர் அப்படிங்கிறப்போ வந்து ஸ்டூடெண்ட் டீச்சருக்கே படம் எழுதுறானுங்க. ஸோ ரெண்டு டீச்சருங்கிறப்போ இது ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ ஆப்வியஸாக வந்து அதுக்கு ஆல்ரெடி பாட்டெல்லாம் வந்து ஜிவி வந்து அவரோட சிக்னேச்சரை கொடுத்துட்டாரு. எப்பயுமே அவர் ஜிவி தனுஷோட சேரும்போது ஒரு நாச் மேலே கொடுப்பார். ஸோ அது இந்த படத்துலேயும் வந்து ஒர்க் பண்ணியிருப்பார் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். காமெடிக்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குன்னு தெரியல. ஷாரா கூட இருக்கார், பட் படத்தில் பார்த்தா தான் வந்து தெரியும். பட் ஆக்ஷன் கண்டிப்பாக இருக்குது அப்படின்றது தெரியுது. எமோஷன்ஸ் டெஃபினட்டாக இருக்குது அப்படிங்கிறதும் வந்து தெரியுது. ஒரே விஷயந்தான், ஹோப்ஃபுல்லி அது எல்லாமே மக்களுக்கு கனெக்ட் மட்டும் ஆகிட்டால் மட்டும் போதுமாக இருக்கும். ஸோ ஏன்னா ஒரு சிம்பிள் ஸ்டோரி லைனில் எமோஷன்ஸ் நல்லா கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நிறையா மாஸ் ஆடியன்ஸ்க்கு போய் சேரும். ஸோ ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். February 17 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷஸும் கூட. ஸோ நீங்களும் வந்து ஒரு தனுஷார் ஃபேனாக இருந்தாலும் இல்லை நார்மலாக ஒரு நல்ல சினிமா ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப என்ன தோணுச்சுங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக இந்த வீடியோட கமெண்ட்ஸ்லேயும் வந்து தெரிவிங்க. இந்த வீடியோ ஆல்சோ இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அட்டகாசமான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே நான் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர், மீண்டும் சந்திப்போம். Thank you.